உன்ன நான் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டுமா? கோப்ரா ஸ்ப்ரேயோட வாசனை இன்னைக்கு ஆபீஸ்ல யாரு உன்ன கட்டி பிடிச்சா? ஷரின், அஞ்சு, தாரா, வேற அர்பிதா. உன் முதலாளியா? அப்படியா, அவளை இந்த ஸ்ப்ரே மாத்த சொல்லு. எனக்கு இந்த வாசனை சுத்தமா பிடிக்கல. இன்னைக்கு சமைச்சு முடிச்சிருவியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ ரெடி பண்ணி தரேன். எவன் வந்திருக்கான்னு தெரியல. அந்த பெஞ்சமினா தான் இருக்கும். உன்னை சரக்கடிக்க கூப்பிட. பெஞ்சமின் போயிட்டான், வா நம்ம கயந்தி பவன் போலாம். வரேன். அண்ணா, ரெண்டு டீ ஒரு சிகரெட். மாஸ்டர், ரெண்டு டீ. தம் அடிச்சு அப்புறமா சாப்பிட போலாம். அந்தாப்பா அவட்ட கொடுங்க. உங்க வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா போகுது. அப்புறம் அவன் கால் பண்ணியிருந்தான், நான் ஃபோன் எடுக்கல. எடுக்க. அப்புறம் அவன் பழைய ஃப்ரெண்ட் இல்லை, ஏதாவது சொல்றதுக்காக கால் பண்ணியிருப்பான். நான் அந்த பக்கம் இருக்கேன். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, புருஷ மண்டாட்டியும் தான். ஆ, இந்த மாதிரி தானே எல்லாரும் சொல்கிறீங்க. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. டீக்கு சக்கரை போடலாம்ல? இங்கே வா. நல்லா மாட்டிக்கிட்டியா? பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? இவன் தான் சார் வாங்கி கொடுத்து பிடிக்க சொன்னான். நீங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்க்க வந்தீங்களா? இல்ல சார், நாங்க இங்க சாப்பிட வந்தோம். நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? ஆமா சார். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் காமிக்கிறேன். நல்லா இருக்கு, கட்டின பொண்டாட்டிக்கு சிகரெட் வாங்கி கொடுத்து பிடிக்க சொல்றது. பின்ன பக்கத்து வீட்டுக்கு வந்து வாங்கி தருவான் பிடிக்க. நீங்க ரெண்டு பேரும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவன் கொடுத்துருவான். டே குடுறா. இவ்வளோ சொல்லி ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தமா இருங்கல்ல. அதான் ஃபைன் கட்டிட்டல சார், ஃபுல்லாக பிடிச்சிக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐஎன்டிஐஏ. சென்னையிலேருந்து சார். ஆ, அங்கே எல்லாம் இது சகஜம்தான். நல்லா இருக்கு, போ. ரொம்ப நேரமா உன கால் பண்ணிட்டு இருக்கால, எடுத்து பேச வேண்டியதானே? அவன் என்னத்தை சொல்ல போறான், சும்மா கடுப்பேத்திட்டு இருப்பான். ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னது? சண்டே இங்க வரேன்னு சொல்றான். வரவேணாம்னு சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், அவன் வரட்டும், அவன் என்னதான் சொல்றான்னு கேப்போமே.